இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது புதிய தலைமுறை முற்போக்கு அமைப்பு ஜல நீப்பு பலலம்பூர் புதிய தலைமுறை முற்போக்கு அமைப்பு ஒரே குழு ஒரே பார்வை ஒரே குறிக்கோள் திசைகள் வழங்கும் ஐந்து மணி செய்திகள் தீயிட்டு கொண்ட அந்த இந்திய மாதுவிற்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை கடந்த செவ்வாய்க்கிழமை ஜொகூர் கங்கார் போலாய் தமான் தராதாய் பகுதியில் எண்ணெய் நிலையத்தின் முன் இந்திய மாது ஒருவர் உடலில் பெட்ரோல் உருட்டி கொண்டு தீயிட்டுக் கொண்ட சம்பவத்தை தொடர்ந்து அவருக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக போலீசார் இன்று தெரிவித்தனர் எண்ணெய் நிலையத்தில் தமது விஎஸ் காரை நிறுத்திவிட்டு காருக்கு எண்ணெய் நிரப்புவது போல் ஐந்து வெள்ளிக்கு பெட்ரோல் வாங்கி போத்தலில் நிரப்பிக்கொண்டு எண்ணெய் நிலையத்திற்கு வெளியே தனது உடலில் பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு தீயிட்டுக் கொண்ட அந்த முப்பது வயது மாது தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது எண்ணெய் நிலையத்தில் இருந்தவர்களால் தீ தடுப்பு சாதனத்தின் மூலம் தீயை அணைத்து காப்பாற்றப்பட்ட அந்த மாது உடலில் கடுமையான தீக்காயங்களுக்கு ஆளாகியுள்ளார் தற்போது ஜகுர்பாரு சுல்தானா அமீனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ள அந்த மாது தொடர்ந்து கவலைக்கிடமாக இருந்து வருவதாக இஸ்கண்டார்புத்ரி மாவட்ட போலீஸ் தலைவர் ஜூல் கைரி முக்தார் தெரிவித்தார் அந்த மாதுவின் தாயாரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின்படி சம்பந்தப்பட்ட மாது மன அழுத்தம் காரணமாக கடந்த நவம்பர் மாதம் முதல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்ததாக தெரியவந்துள்ளது அந்த மாதவின் பெற்றோர் சிங்கப்பூரில் வேலை செய்து வருகின்றனர் என்பது தெரிய வந்துள்ளதாக சுல்கைரி முக்தார் தெரிவித்துள்ளார் தடுப்பு காவலில் இருந்தபோது போலீசாரின் கடுமையான தாக்குதலுக்கு பின்னர் மரணம் அடைந்ததாக கூறப்படும் ஒரு பால் வியாபாரியான நாற்பது வயது ஏ கணபதி மரணம் தொடர்பில் விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மூடா கட்சியின் தலைவரும் முன்னாள் இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சருமான சயித் ஜாடி சயீத் அப்துல் ரஹ்மான் கோரிக்கை விடுத்துள்ளார் அதே வேளையில் போலீசாரின் தவறான நடத்தை மற்றும் பொது புகார்களை ஆராய்வதற்கு ஐபிசிஎம்சி எனும் சுயேட்சை ஆணையத்தை அமைக்க வேண்டிய அவசியத்தை போலீஸ் தடுப்பு காவல் விசாரணை கைதிகளில் மரணங்கள் உணர்த்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பத்து சேர்ந்த கணபதி போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட போது அவரின் கால்களில் ரப்பர் குழாய்களை கொண்டு தாக்கப்பட்டுள்ளதாக ஜைத் சாடி குறிப்பிட்டார் போலீஸ் தடுப்பு காவல் மரணங்கள் பெரும்பாலும் இந்தியர்கள் சம்பந்தப்பட்டுள்ளனர் எனவே இந்த மரணங்களுக்கு நீதி வேண்டும் என்று வீடியோ காணொலி ஒன்றின் வழி ஜைட் ஜாடி கோரிக்கை விடுத்துள்ளார் சம்பந்தப்பட்டவர்கள் குற்றம் புரிந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் போலீசில் தடுத்து வைக்கப்பட்டு நடத்தப்பட்ட முறை மிக கொடூரமாக இருந்துள்ளது என்பதற்கு தடுப்பு காவலில் துன்புறுத்தப்பட்டவர்களின் மரணங்கள் காட்டுவதாக சைட் ஜாடி குறிப்பிட்டுள்ளார் தடுப்பு காவலில் மரணம் அடைந்த இந்தியர்களின் பட்டியலில் நீண்டு கொண்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் கடந்த ஈராயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு குகன் ஆனந்தன் ஈராயிரத்தி பதிமூன்றில் சுகுமார் செல்லத்துறை கருணாநிதி தர்மேந்திரன் நாராயணசாமி ஈராயிரத்தி பதினேழில் பாலமுருகன் சுப்பையா தற்போது கணபதி என்று சைட் சாடி சுட்டிக்காட்டினார் இவர்களுக்கு நேர்ந்த இத்தகைய கொடூரங்கள் மற்றவர்களுக்கும் நிகழலாம் என்பதால் போலீஸ் துறையில் இருக்க வேண்டிய பொறுப்புணர்ச்சி வெளிப்படை தன்மை மற்றும் நேர்மை ஆகியவற்றை வலியுறுத்தும் அதே வேளையில் போலீசாரின் நடத்தையை கண்காணிக்கவும் அவர்களுக்கு எதிரான புகார்களை ஆராயவும் சுயேச்சை விசாரணை ஆணையமாக ஐபிசிஎம்சி அமைக்கப்பட வேண்டும் என்று சைத் ஜாடிக் வலியுறுத்தியுள்ளார் பாலியல் பலாத்கார புகாரை கேலியான நடவடிக்கை என்று விமர்சித்துள்ளதாக கூறப்படும் போலீஸ் படை துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ அப்துல்லா சானியை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று புக்கிட் குளுக்கோ நாடாளுமன்ற உறுப்பினர் ராம் கர்பால் கேட்டுக்கொண்டார் பாலியல் பலாத்கார புகாரை அக்ரில் சானி கிண்டலாக பேசி பாதிக்கப்பட்டவரின் மனதை புண்படுத்தி இருந்தால் அவரிடம் விசாரணை நடத்த வேண்டியவர்கள் போலீஸ் துறையை தவிர உள்துறை அமைச்சு அல்ல என்று ஒரு வழக்கறிஞருமான கர்பால் குறிப்பிட்டார் அக்ரில் சானி சம்பந்தப்பட்ட செய்தியை மலேசியா கிணியும் சைனா பிரஸ் பத்திரிகையும் பொய்யாக வெளியிட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் கூறுவதற்கு என்ன காரணம் என்று ராம் கர்பால் கேள்வி எழுப்பினார் இந்த விவகாரத்தில் அக்ரில் சானி கேலி பேசியதை புக்கித் அமான் மறுக்கவில்லை எனவே அக்ரில் சானி என்ன மனநிலையில் எம்மாதிரியான சந்தர்ப்பத்தில் அதனை பேசினார் என்பது குறித்து விசாரணை நடத்த வேண்டியவர்கள் போலீஸ் துறையை தவிர உள்துறை அமைச்சு அல்ல என்று ராம் கர்பால் விளக்கமளித்துள்ளார் பிஎன்பி கும்புலான் பெருமோடாலான் நேஷனல் பிரகாட்டின் தலைவர் பதவியிலிருந்து விலகப் போவதாக பேங்க் நெகாராவின் முன்னாள் கவர்னர் தன்ஸ்ரீ ஜெட்டி அக்தர் அசீஸ் அறிவித்துள்ளார் பிஎன்பியின் அதன் வருடாந்திர பொதுக்கூட்டம் நாளை ஏப்ரல் முப்பதாம் தேதி நடைபெறவிருக்கும் வேளையில் பிஎன்பியின் தலைவர் பதவிக்கான தனது மூன்று ஆண்டு காலத்தை ஜெட்டி அக்தார் நிறைவு செய்கிறார் இந்த ஆண்டு தொடக்கத்தில் பிரதமர் தன்ஸ்ரீ மொஹைதீன் யாசினுக்கு ஒரு கடிதம் எழுதியுள்ளதாகவும் தனது பதவிக்காலத்தை புதுப்பிக்க எந்த திட்டமும் தமக்கு இல்லை என்றும் ஜெட்டி குறிப்பிட்டுள்ளார் பேங்க் நெகாராவின் முன்னாள் கவர்னர் பதவிக்கு பின்னர் பகத்தான் ஹராப்பான் அரசாங்கத்தில் அப்போதைய பிரதமர் தும் டாக்டர் மகாதீர் முகமதுவின் அரசாங்க ஆலோசனைக்கு ஏற்ப ஜெட்டி நியமிக்கப்பட்டிருந்தார் ஒன் எம்டிபி நிதி முறைகேட்டில் தேடப்பட்டு வரும் மலேசிய தொழில் அதிபர் ஜோ பணம் பெற்றதாக கூறப்படுவது தொடர்பில் தற்போது ஜெட்டியின் கணவர் புக்கிட்டமான் போலீஸ் விசாரணைக்கு ஆளாகியுள்ளார் கிளந்தான் கோத்தபாரவில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தனது வீட்டுக்கு முன் நடத்தி வந்த பர்கர் கடையை இரவு பத்து மணிக்கு மேல் திறந்து வைத்திருந்த குற்றத்திற்காக பர்கர் வியாபாரிக்கு ஐம்பதாயிரம் வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்டதற்கு பொதுமக்களிடமிருந்து தொடர்ந்து கண்டனம் வலுத்து வருகிறது வான் ஃபைசால் வான் காதிர் என்ற முப்பத்தி எட்டு வயதுடைய அந்த பெர்கர் வியாபாரி அனுமதிக்கப்பட்ட நேரத்தை விட கூடுதல் நேரத்திற்கு வியாபாரத்தை நடத்தியதாகவும் வாடிக்கையாளர்கள் உண்பதற்கான மேசை நாற்காலிகளை வைத்திருந்ததாகவும் உடல் வெப்பத்தை அளவிடும் கருவியை வைத்திருக்கவில்லை என்றும் அவர் எஸ்ஓபி நடைமுறைகளை மீறியதற்காக ஐம்பதாயிரம் வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக புகார் கூறப்பட்டுள்ளது பண்டா சன்வேயில் லைசென்ஸ் இன்றி கேளிக்கை விடுதியை நடத்தி வந்த நபருக்கு வெறும் ஐயாயிரம் வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்டுள்ள வேளையில் அந்த பெர்க் வியாபாரிக்கு ஐம்பதாயிரம் வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்டது எந்த வகையிலும் நியாயம் இல்லை என்று முகநூல் பயனர் ஒருவர் தமது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார் கடமையில் ஈடுபடும் அமலாக்க அதிகாரிகள் இரட்டை வேடம் போடுவதாகவும் பாகுபாடு காட்டுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் பிஎன்பி எனப்படும் பிஸ்னஸ் நெட்வொர்க் பார்ட்னர் ரிசோர்சஸ் கூட்டமைப்பின் உறுப்பினர்களுக்கான மாதாந்திர வர்த்தக கலந்துரையாடல் நிகழ்வு வரும் ஏப்ரல் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஏழு முப்பது மணிக்கு கொலம்பூர் பிரிக்வீல்ஸ் மோகுல் மஹால் உணவக மண்டபத்தில் நடைபெறவிருக்கிறது இந்திய வர்த்தகர்களையும் தொழில் முனைவர்களையும் ஒருங்கிணைக்கும் அதே அவரவர் சார்ந்துள்ள தொழில்துறை வாய்ப்புகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் தங்களுக்கான வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளவும் கலந்துரையாடுவதற்கு தளமாக அமையவிருக்கும் பிசினஸ் நெட்ஒர்க் ரிசோர்சஸ் கூட்டமைப்பின் வர்த்தக பங்கு கொள்ள விரும்புகின்ற இந்திய வர்த்தகர்கள் தொடர்பு கொள்ளலாம் தகவல் மற்றும் பல்லூடக அமைச்சரான சைபுடீன் அப்துல்லாவிற்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது நேற்று இரவு மருத்துவ சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட அமைச்சர் சைபுடீன் கொரோனா தொற்றுக்கு ஆளாகியிருப்பதாக அவரின் அலுவலகத்தின் பிரதிநிதி ஒருவர் பத்திரிகைகளுக்கு தெரிவித்துள்ளார் இதன் தொடர்பில் சுகாதார அமைச்சு நிர்ணயித்துள்ள நடைமுறைகள் மற்றும் காலக்கெடுவிற்கு ஏற்ப அமைச்சர் தம்மை தனிமைப்படுத்திக் கொள்வார் என்று அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் எஸ்ஓபி நடைமுறைகளை மீறிய குற்றங்களுக்காக சம்பந்தப்பட்டவர்களுக்கு கூடியபட்சமாக பத்தாயிரம் வெள்ளி மட்டுமே அபராதமாக விதிக்க முடியும் என்று அரசாங்கம் உத்தரவிட்டுள்ள வேளையில் சாதாரண பர்கர் வியாபாரிக்கு ஐம்பதாயிரம் வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது சரியாக புரியவில்லை என்று பிரதமர் துறையின் சட்டத்துறை அமைச்சர் தக்யுடீன் ஹசான் தெரிவித்துள்ளார் இதனிடையே அதிக அபராதம் விதிக்கப்பட்ட அந்த பர்கர் வியாபாரி அந்த அபராத தொகையை தம்மால் செலுத்த முடியாது என்பதால் தாம் சிறைக்கு செல்லவும் தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளார் எஸ்ஓபி நடைமுறைகளை மீறிய குற்றத்திற்காக தலா ஐம்பதாயிரம் வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்டுள்ள மூன்று வியாபாரிகளுக்கான அபராத தொகை குறைக்கப்பட்டுள்ளதாக கிளந்தான் மாநில போலீஸ் தலைவர் ஷபியான் மமாட் தெரிவித்துள்ளார் பர்கர் வியாபாரி மளிகை கடை உரிமையாளர் மற்றும் ஒப்பனை கடை உரிமையாளர் ஆகியோருக்கான அபராதத் தொகையை குறைப்பதற்கு முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இதன் மூலம் அந்த மூன்று வியாபாரிகளும் நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான நிலை ஏற்பட்டுள்ளது கிளந்தான் மாநில சுகாதார இலாக்காவுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையின் பலனாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மலேசிய தனியார் மருத்துவமனைகள் நடத்துனர்கள் சங்கத்தின் தலைவர் டாக்டர் குல்ஜித் சிங் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக நோயாளிகளுக்கான படுக்கை கட்டில்கள் பற்றாக்குறை கடுமையாகி வருவதாக இன்று வெளியிட்டுள்ள செய்தியில் டாக்டர் குல்ஜித் சிங் குறிப்பிட்டுள்ளார் நோயாளிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்குமானால் அவற்றை கையாளுவதற்கான சூழல் தனியார் மருத்துவமனைகளில் இல்லாமல் போகலாம் என்பதையும் அவர் நினைவுறுத்தினார் இதனை கருத்தில் கொண்டு கொரோனா சம்பவங்களை கட்டுப்படுத்துவதில் நடப்பு எஸ்ஓபி நடைமுறைகளை பின்பற்றி நடக்குமாறு அவர் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தினார் லட்சக்கணக்கான நேயர்கள் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பார்வையாளர்கள் மலேசிய செய்தித்துறையில் தனி முத்திரை பதித்து வரும் திசைகள் தொலைக்காட்சியில் உங்கள் விளம்பரம் இடம்பெற வேண்டுமா உடனே தொடர்பு கொள்ளுங்கள் கீழ்கண்ட எண்களில் கொரோனா தடுப்பூசியை செலுத்திக் கொண்டுள்ள மூத்த குடிமக்கள் எஸ்ஓபி நடைமுறைகளை பின்பற்றுமாறு சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் தான் டாக்டர் நூர் அப்துல்லா கூறியுள்ளார் மூத்த குடிமக்கள் தடுப்பூசியை செலுத்திக் கொண்ட போதிலும் கொரோனா பரவுவதற்கான அபாயம் தொடர்ந்து இருப்பதால் சமூக இடைவெளியை தொடர்ந்து பேணி வருமாறு டாக்டர் நூர் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது புதிய தலைமுறை முற்போக்கு அமைப்பு ஜல கோலாலம்பூர் புதிய தலைமுறை முற்போக்கு அமைப்பு ஒரே குழு ஒரே பார்வை ஒரே குறிக்கோள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்